வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் வெல்ஃபேர். நம்ம நிக்கிற பார்க்க போறோம்னா ஆன்லைன்ல வந்து எப்படி பான் கார்டு அப்ளை பண்ணி பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபர்மேஷன் வெல்ஃபேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்து மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க லேட்டஸ்ட் மூவ் ஆன் டு தி வீடியோ. இப்போ வந்து நான் சொல்லி திரும்ப நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா ஒரு 500 வரைக்கும் சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜஸ்ட் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா போதும், நீங்க வீட்டுல இருந்து அப்படி ஈஸியா அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா வெளியே பண்ணி அப்ளை பண்ணா கண்டிப்பா வந்து சர்வீஸ் சார்ஜ்ன்ற பேர்ல 500 போடுவாங்க. இதுக்கு வந்து நான் குறித்த வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் பேனுக்கு மட்டும் நீங்கள் எவ்வளோ ஆகும், ஜஸ்ட் ஒரு 115 ரூபாய் எதுவும் ஆகும். அது மட்டும் நீங்கள் செலவு பண்ணால் போதும், நீங்கள் வந்து வேறு எதுவும் செலவு பண்ண தேவையில்லை. ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோவை. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா வந்து இந்த வெப்சைட் போக வேண்டியது இருக்கும், onlineservice.nsdl.gov.com. இந்த URL டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இந்த பேஜுக்கு போயிடும். கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் டைப் வந்து நியூ பேன் வந்து கொடுத்துக்கோங்க, ஃபார்ம் 49A. அதுக்கப்புறம் கேட்டகரி வந்து டிஜிட்டல் கொடுத்துக்கோங்க, டைட்டில் வந்து ஆனா பெண்ணா, ஸ்டீனா ஆண் கொடுத்துக்கோங்க, கல்யாணம் ஆனவங்க பார்த்தீங்கன்னா SMT, கல்யாணம் ஆனவங்க குமாரி கொடுத்துக்கோங்க, தென் ஸ்ரீ கொடுத்துக்கோங்க கல்யாணம் ஆனந்தா. இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணி கொடுக்காது, உங்கள் ஆதார் கார்டை வந்து இப்போது கையில் எடுத்துக்கோங்க. ஆதார் கார்டு என்ன டேட்டா இருக்கோ தான் நீங்கள் கொடுக்க முடியும், கொடுக்கணும் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் நேம் அருண்குமார் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அருண் கொடுத்துக்கோங்க, ஆதார் எல்லாம் கொடுத்துருக்கீங்களோ ஃபஸ்ட் நேம், அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் குமார் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் எல்லா டேட்டாவும் நீங்கள் ஆதாரில் இருக்கிற மாதிரி கொடுத்தா தான் உங்கள் ஆதாரம் பேனல் லிங்க் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸ் கண்டிப்பாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் வந்து உங்கள் பேன் அப்ளிகேஷன் நிறைய அப்டேட் வரும் பேன்லேருந்து, அதுக்கு வந்து கண்டிப்பாக இ பேன் கொடுக்கணும், உங்களுக்கு வந்து இமெயில் செட் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இமெயில் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணியே ஆகணும், அதுவும் உங்களோட இமெயில் கொடுத்துக்கோங்க, இல்லாமல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களோட இமெயிலை என்ட்ரி பண்ணிக்கோங்க. கேர்ஃபுல்லாக பாருங்க, இது டேட்டா ரொம்ப முக்கியம், கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. தென் மொபைல் நம்பர் மேனேட்டர் இருக்கீங்க, கண்டிப்பாக என்டர் பண்ணியே ஆகணும். தென் கேப்சா கோட், ஆ கோடை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஹியூமனாக ரோபோட்டை செக் பண்ணுறாங்க, கொடுத்துட்டு தமிழ் கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெம்பரரி டோக்கன் நம்பர் ஜென்ரேட் ஆகும், இது வந்து நோட் பேடில் சேவ் பண்ணிக்கோங்க. டோக்கன் நம்பர் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷன் ட்ரை பண்ணுறது யூஸ் ஆகும். சப்போஸ் ஃபால்ட்லாம் வந்ததுனால செக்ஷன் கட் ஆனால் அப்புறம் இந்த நம்பரை வச்சு நீங்கள் வந்து ரிட்ரை பண்ணிக்கலாம். டோக்கன் நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க, இந்த டோக்கன் நம்பர் டைரியில் ஏதாச்சும் கம்ப்யூட்டர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ கண்ணி வித் பேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கவனமாக பார்த்துக்கோங்க, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இகேஓசி வந்து சரியாக ஒர்க் ஆகல, அப்பப்போ ஃபெயில் மாடல் அதிகமாக வரதுனால அதை வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபிசிக்கலில் தான் வந்து எப்படி வந்து சப்மிட் பண்ணி பார்க்க போகிறோம் டாக்குமெண்ட்ஸை. இந்த ஃபார்மை வந்து நீங்கள் அப்ளை செஞ்சு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிண்டட் ஃபார்மெட்டில் அப்ளிகேஷன் ஜென்ரேட் ஆகும், அதை வந்து ப்ரிண்ட் எடுத்து ஆதார் ஸ்கேன்டு காப்பி ப்ளஸ் உங்கள் ஃபோட்டோலாம் வச்சு நீங்கள் கொரியர் ஆன் பண்ணதுக்கு ஒரு அட்ரஸ்க்கு கொரியர் ஆன் பண்ணுறதுக்கும் 7 டேஸில் பேன் கார்டு வந்துடும். ஸோ ஃபிசிக்கல் மெத்தடு வந்து சூஸ் பண்ணதுனால டிஃபால்ட் சூஸ் ஆயிடும், அது வந்து ஆனால் ரெண்டு மெத்தட் தான் ஒர்க் ஆகலையே. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ண அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டேட்டா ஃபிச் ஆயிரும், ஃபஸ்ட் ஜென்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இங்கே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வேறு பேர் இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, டிஃபால்ட்டாக எல்லாம் நோண்ட கொடுத்துருக்காங்க இல்லை நோ கொடுத்துக்கோங்க. இதில் வந்து யாரோட பேர் வந்து பேன் கார்டு வந்து ப்ரிண்ட் ஆகணும், ஃபாதர் நேம் மதர் நேமா, அது வந்து கொடுத்துக்கோங்க. பேன் கார்டு ப்ரிண்ட் நீங்கள் ப்ரிண்ட் பண்ணிக்கலாம், சாய்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்கள் ஃபாதர் நேமும் கொடுத்துருக்காங்க மதர் நேம் கொடுத்துருக்காங்க, எதுனாலும் பண்ணிக்கலாம் நீங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்நேமில் வந்து உங்கள் ஃபாதருடைய சர் கொடுத்துக்கோங்க, ஃபாதரோட நேம் வந்து இப்போ ஃபாதர் நேம் அனிஷ் குமார் அப்படின்னு வச்சுன்னா இதில் வந்து ஃபஸ்ட் நேம் அண்ணன் அடிச்சு கொடுத்துக்கோங்க, குமார் லாஸ்ட் கொடுத்துக்கோங்க, ஃபாதரோடைய லாஸ்ட் நேம் இதில் கொடுத்துக்கணும் ஓகேங்களா.
மதர்ஸ் நேம் கீழே ஆப்ஷன்லாம் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கேட்குறாங்க, இல்லை வருமானம் எங்கேருந்து வருதுன்னு கேட்குறாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வேலைக்கு போவாங்க, அவங்க சேலரின்னு கொடுத்துக்குவாங்க. சிலர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க, தென் வந்து ஒரு சிலர்லாம் வந்து வீட்டை வாடகை விட்டு இன்கம் மேன் பண்ணுவாங்க, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா வருமானம் இல்லை அப்படின்னா இன்கம் கொடுத்துக்கோங்க, எந்த நோ இன்கம் கொடுத்துக்கோங்க. ஹவுஸ் ஒய்ஃபும் நிறைய வேலைக்கு போகாமல் இருப்பாங்க, ஸோ அவங்களும் நோ நோ இன்கம் கொடுத்துக்கலாம். அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் கேட்குறாங்க, இது ரெசிடென்ஸ் கொடுத்துருக்கோங்க, இல்லை ஆஃபீஸ் 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 கொடுத்துக்கோங்க, இல்லை ரெசிடென்ஸ்னால் ரெசிடென்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு சிலர்லாம் ஆஃபீஸில் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்க ஆஃபீஸ்க்கே பேன் கார்டு வரமா இங்கே வந்து கொடுத்துக்கலாம். ப்ராப்பராக வந்து நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க. தென் வந்து உங்களுடைய ரெசிடென்ஸ் அட்ரஸ் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அட்ரஸில் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ், வீட்டு அட்ரஸ் நீங்கள் என்ன ஆப்ஷன் ரெசிடென்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ரெசிடென்ஸ் அட்ரஸ் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஆஃபீஸ் கொடுத்த உடனே நீங்கள் கீழே கீழே ஆஃபீஸ் அட்ரஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. நான் ரெசிடென்ஸ் செலக்ட் பண்ணுறேன். பிளாட் நம்பர், நேம் ஆஃப் த பில்டிங், தென் உங்களுடைய ரோட், நேம் ஆஃப் த பில்டிங் இல்லைன்னா கொடுக்க தவிர நீங்கள் பிளாங்க் விட்டுடலாம். தென் தாலுக், டிஸ்ட்ரிக்ட், கண்ட்ரி நேம், இதெல்லாமே சிம்பிள் திங்ஸ் தான், ஈஸியாக நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். நீங்கள் ஆதார் டேட்டா கரெக்டாக இருக்கணும், ஓகேங்களா? தென் உங்கள் ஸ்டேட், எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் பின்கோடு, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஆஃபீஸர்ஸ் கொடுக்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் ரெசிடென்ஸில் தான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அதனால் நீங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அப்புறம் வந்து இன்னொரு வாட்டி கண்ட்ரி கோடு வந்து, கண்ட்ரி கோடு வந்து 911 வரும் நம்மளுக்கு. கண்ட்ரி கோடு அப்புறம் இந்தியா என்ட்ரி பண்ணலே வந்துடும். தென் ஃபோன் நம்பர் ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட் என்ட்ரி பண்ணி வந்து இங்கே ஃபெச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து அப்பாயிண்டிங் ரெப்ரஸன்டேட்டிவ் நோ கொடுத்துக்கோங்க, தேவையில்லை அது. இப்போது நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏரியா கோடும் செலக்ட் பண்ணிக்க வேண்டியது. ஏவோ கோட் சொல்லுவாங்க, ஏவோ கோட் தெரியலனா இங்கே வந்து கீழே நிறைய ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இந்தியன் சிட்டிசன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க, தமிழ்நாடு எந்த சிட்டியோ அதுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து சூஸ் பண்ண உடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வார்டு டிஸ்பிளே ஆகும், எத்தனை வார்டு எத்தனை வார்ட்ஸ் இருக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும். இதில் வந்து உங்கள் ஏவோ கோட் எப்படி சூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, உங்கள் நேமை வந்து ஏ டு ஜியில் இருந்துச்சுன்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அருண், பாலா அது மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஏ டு ஜிக்குள்ளே லெட்டர் வருத்தவனே ஃபஸ்ட் வார்டு சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் நேமை வந்து ஹெச் ஹரீஷ், மணி அதுக்குள்ளே ஏதாச்சும் வந்துச்சுன்னா உங்கள் லெட்டர் வந்து அது அது வார்ட் டூ, அதே மாதிரி என் டு ஆறு வார்ட் த்ரீல அது மாதிரி ஏதாவது அந்த லெட்டரில் அவங்க நேம் வந்துச்சுன்னா வார்ட் த்ரீ இப்போ சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் அனிஷ் கொடுத்து குமார் கொடுத்ததுனால வார்ட் ஒன் வார்டில் ஒன்று வரும், வார்ட் ஒன் நான் கொடுத்துக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வார்டிட்ஸ் எல்லாமே வந்து ஃபெச் ஆகிரும் அதில். தென் அதுக்கப்புறம் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடி என்ன கொடுக்குறீங்க அதை சூஸ் பண்ணிக்கலாம். தென் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸும் நீங்கள் ஆதார் கொடுத்துக்கலாம், எல்லாத்துக்கும் நீங்கள் ஆதார் கொடுத்துக்கலாம், எல்லாமே அதில் டேட்டாவாக இருக்குது. ப்ரூஃப் ஆஃப் பர்த்தும் அதில் ஆதார் சூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் வந்து ப்ளஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இம்செல்ஃப் சூஸ் பண்ணிக்கோங்க. ரெப்ரஸன்டேட்டிவ் வாசி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறு யாராச்சும் பேன் கார்டு அப்ளை பண்ணி தராங்கன்னா அவங்க ரெப்ரஸன்டேட்டிவ் வாசஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கே நீங்களே அப்ளை பண்ணிங்கன்னா இம்செல்ஃப் வாசர் கொடுத்துருங்க. அதே உங்கள் பிளேஸ் கரெக்டாக என்ட்ரி பண்ணிங்க, எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்த உடனே சப்மிட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட மோசம் இந்த ஃபார்ம் அப்ளிகேஷன் வந்து ப்ரீவியூ பேஜ் வந்துடும். இதில் வந்து நீங்கள் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்கீங்களோ அது தெளிவாக பார்த்துக்கோங்க, வெரிஃபை பண்ணிக்கோங்க, எல்லாம் கரெக்டாக வந்து கொடுத்துருக்கீங்களோ செக் பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ஸ்டெப்பில் வந்து பேக் போய் வந்து நீங்கள் வந்து திருப்பி வந்து எடிட் கொடுத்து நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் பக்காவாக இருந்துச்சுன்னா
அடுத்த ஸ்டெப் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிடி மூலம் பே பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எல்லாரையும் வந்து ஆன்லைன் தான் பே பண்ணுறாங்க, ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணுறாங்க. ஸோ ஆன்லைன் பேமெண்ட் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நெட் பேங்க் டெபிட் கார்டு பே பண்ணிக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 110 ரூபாய் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட்டோட நீங்கள் ஏஜென்ட்டில் நீங்கள் பே பண்ணிங்கன்னா நீங்கள் காசு அதிகமாக இருக்கும். நீங்கள் அந்த காசு நீங்கள் மிச்சப்படுத்தலாம். இது மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரொசீட்டு பேமெண்ட் கொடுத்துக்கோங்க. ஒரு ட்ரான்சாக்ஷன் ஐடி ஜென்ரேட் ஆகும். இந்த ஐடியை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் பேங்க்லேருந்து காசு எடுத்துட்டாங்க, உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜென்ரேட் ஆகலை, இதில் பேனில் பே ஆகலை, இந்த ட்ரான்சாக்ஷன் ஐடி வச்சு நீங்கள் ரீஃபண்ட்லாம் வாங்கிக்கலாம். தென் பே கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வே போயிடும். அதில் வந்து இப்போதைக்கு டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டு, நெட் பேங்கிங் இருந்துச்சுன்னா ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் பக்கத்தில் டெபிட் கார்டு இருந்துச்சுன்னா ஜஸ்ட் கார்டோட நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. தென் எக்ஸ்பிரி டேட், சிவி நம்பர், கார்டு நம்பர், கார்டு நேம். மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் பேங்க் ஒரு ஓடிபி வரும் உங்கள் மொபைலுக்கு. அதில் என்ட்ரி பண்ண அப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் காட்டுறேன். ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே ஃபோட்டோ அப்ளை, இங்கே ஃபோட்டோ லெஃப்ட் சைடில் ரைட் சைடு ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து சிக்னேச்சர், இங்கே ரெண்டு ஃபோட்டோ ப்ளஸ் இங்கே கீழே சிக்னேச்சர். ஒவ்வொரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இங்கே பாக்ஸில் வைக்கணும், லெஃப்ட் சைடில். மேலே வந்து சிக்னேச்சர் போட்டுக்கணும் ஃபோட்டோ மேலே. தென் கீழே பாக்ஸில் ஒரு சிக்னேச்சர் போட வேண்டியிருக்கும், ஒரு சிக்னேச்சர் போட வேண்டியிருக்கும் அந்த பாக்ஸில். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிக்னேச்சர் போட வேண்டியிருக்கும், இந்த பாக்ஸில் ஒரு சைன் போட வேண்டியிருக்கும். வேற எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்லை. இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் கூட பார்த்தீங்கன்னா 3 ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. மூணு வச்சுட்டு பேட்டர் பேசாமல் நீங்கள் 3 வந்து செல்ஃப் அந்த அட்டஸ்டேஷனோட நீங்கள் வைக்கணும் ஜெராக்ஸு. தென் ஒரு போஸ்ட் கவர் வாங்கிக்கோங்க. போஸ்டர் கவரில் வந்து இது பக்காவாக அதில் வந்து உள்ளே வச்சோடனே பார்த்தீங்கன்னா போஸ்ட் கவர் ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஜென்ரேட் ஆகும், அக்னாலஜ்மெண்ட் பற்றி. அந்த நம்பரை வந்து போஸ்ட் கவரில் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பேன் கார்டு அப்ளை பண்ணணும்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் இருக்குது, சர்வீஸ் சென்டர் இருக்குது. ஸோ அதனுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா தோ அட்ரஸ் இருக்கு. இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். இந்த அட்ரஸ் ரீச் ஆன அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 30 டேஸ்க்குள்ள வந்து உங்க பேன் கார்டு கிடைச்சிடும். இ பேன் கார்டு வந்து உங்களுக்கு 15 டேஸ்க்குள்ள கிடைச்சிடும். உங்க அக்னாலஜ்மெண்ட் நம்பரை வச்சு பேன் அப்ளிகேஷன் எந்த ஸ்டேட்டஸ் இருக்குன்னு ட்ராக் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ் இருக்கிற பேன் வந்து இது என்னென்ன எடுத்து வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணுறேன். சப்போஸ் சோசியல்லாம் வந்து நீங்கள் வந்து நேம் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்ன சொல்யூஷன் நான் வந்து அடுத்த வீடியோவில் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ மற்ற இன்ஃபர்மேஷன் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.